ஜெய் சிவாதா ஐஸ்வர்யா ராஜேஷ்னு பல பேர் நடிப்பில் உருவாகி இருக்க படம் தாங்க தீரா காதல். இந்த படத்துக்கான ட்ரைலரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கௌதம், இவ ஸ்கூல் அர்ச்சனா அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட். அடிச்சியா? லைட்டா. இந்த லவ்ல முன்னாடி லவர்ஸா இருந்தோம், இப்ப நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோங்கறதெல்லாம் போங்காட்டு. உன்ன லவ் பண்ணத நினைச்சு இதுவரைக்கும் நான் வருத்தப்பட்டதே இல்ல. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு சில காரணத்தால காதல் மறைக்கப்படலாம், ஆனா மறக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவுமே அழகா புரிய வச்சிருக்காங்க. அதாச்சும் நம்மளுடைய ஜெய் அவர்களுக்கு கல்யாணமாகி குழந்தைலாம் இருக்கு. ஸோ ஹாப்பியா ஃபேமிலியோட இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அவருடைய எக்ஸ் லவரான ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஜெய் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு ஜெய் கூட பழக பழக அவங்களுடைய பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதை தொடர்ந்து நம்மளால பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது, எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதாங்க படத்துடைய கதையாகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ட்ரைலருடைய கடைசியாக நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் என்ன மோசமான உலகம்ல சேர்ந்து வாழ வேண்டியவங்கள பிரித்து வைக்கிறாங்க, பிரிஞ்சு வாழ வேண்டியவங்கள சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமீப காலமாகவே நம்மளுடைய ஜெய் அவர்கள் தனியாக ஹீரோவாக நடிக்காமல் ரெண்டு மூணு ஹீரோக்களோடையே சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய ஜெய் அவர்கள் முன்னணி நடிகரா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தீரா காதல் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படம் நம்மளுடைய ஜெய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட முதல் முறையாக இணைஞ்சும் நடிச்சிருக்காரு. நீங்கள் தீரா காதல் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, மறக்காம பிசி டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க.